அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். ஒரு சின்ன நிகழ்ச்சி ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். இது ஏதாவது நிஜ சேனலோடையோ நிஜ நிகழ்ச்சிகளோடையோ சம்பந்தம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணித்துன்னா அது உங்களுடைய கற்பனை, அது என்னுடைய தவறில்லை, நான் பொறுப்பில்லை என்பதை தெரிவித்துக்கொண்டு துவங்குகிறேன். ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு வந்து நாம ஒரு சமையல் நிகழ்ச்சி இங்கே பார்க்க போறோம். இதுக்காக இன்னைக்கு நம்மளுக்கு ஸ்பெஷல் ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு செலிபிரிட்டி ஆக்ட்ரஸ் இங்கே வந்திருக்காங்க. வாங்க ஜோதி பிரியா, ப்ளீஸ் கம். ஓ, வி ஆர் சோ ஹாப்பி டு ஹாவ் யூ ஹியர். நீங்க வந்து சின்ன திரையில ஒரு பெரிய நடிகை, உங்களுடைய ஒரு பெரிய செலிபிரிட்டி. நீங்க சொல்லுங்க, நீங்க எந்த சீரியல்ல நடிச்சிருக்கீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆக்சுவலாக ஒரு சீரியலில் தான் நான் பண்ணியிருக்கேன், இந்த ஒன்று விட்ட சித்தின்னு ஒரு சீரியல் இருக்கு இல்லையா? ஓ, அதில் நீங்கள் தான் அந்த சித்தியா? இல்லை இல்லை, அதில் சித்தி இல்லை. அந்த பார்த்தீங்கன்னா அந்த சித்திக்கு வந்து ஒரு அக்கா கேரக்டர் ஒருத்தர் வராங்க. ஓ, அந்த அக்கா? இல்லை இல்லை, அந்த அக்காவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஒரு பக்கத்து வீட்டு லேடி வராங்க. அதில் அவங்க, ஓ இல்லை அவசரப்படாதீங்க, அவங்களும் இல்லை, அவங்க நடந்து ரோட்ல போகும்போது எதிர்க்க ஒருத்தரை பார்த்து சிரிப்பாங்க, அந்த லேடி கேரக்டர் தான் நான் பண்ணுவேன். ஓ சூப்பர், வி ஆர் சோ ஹாப்பி டு ஹாவ் யூ ஹியர். இப்போ நீங்க வந்து சொல்லுங்களேன், இன்னைக்கு சமையல் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க இல்லையா, எப்படி ஃபீல் பண்றீங்க? ஐயோ, ரொம்ப கண்டராகவே ஃபீல் பண்றேன், நான் சமைச்சு நீங்க சாப்பிடும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்ண போறீங்கன்னு எனக்கு வந்து தெரியல. சரி சொல்லுங்க, நீங்க எப்படி ஃபர்ஸ்ட் பின்ன இந்த சமையல் நிகழ்ச்சிக்கு வரணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு, எப்படி இங்க வந்தீங்க? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த சீரியல் ஒரே ஒரு சீன் சொன்னேன் இல்லையா, அதை முடிச்சுட்டு அப்படி நடந்து வந்துட்டே இருந்தேன். அந்த பாப்பர் சிங்கரான ஒரு நிகழ்ச்சி, அங்க ஒரு செலிபிரிட்டி தேவன் தர 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 நின்றுட்டு போய் அங்க உட்கார வச்சுட்டாங்க. இவ்வளோ நேரம் அங்கே இருந்துட்டு அப்படியே எழுந்து வந்தேன் பாருங்க, சமையல் நிகழ்ச்சின்னு சொல்லி தர தர நீத்துட்டு வந்து இங்கே வச்சுட்டாங்க. சமையலுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, இருந்தாலும் நான் இந்த நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு வந்திருக்கேன். ஓகே, தட்ஸ் வெரி நைஸ் டு ஹாவ் யூ ஹியர். சொல்லுங்க, இன்னைக்கு நீங்கள் எங்களுக்காக என்ன ஸ்பெஷல் ரெசிபி நீங்கள் பண்ணி காமிக்க போறீங்க? இன்னைக்கு வந்து ஒரு ஷர்பத் நான் பண்ண போறேன். இது பார்த்தீங்கன்னா சில்சிலா ஷர்பத் அப்படின்னு பேரு. இதை வந்து நம்ம தமிழை வந்து லோக்கலா சாத்துக்குடி ஜூஸ்ன்னு கூட சில பேர் சொல்றது வழக்கம். ஓ ஓகே, ஸோ நீங்க வந்து சாத்துக்குடி ஜூஸ் செய்ய போறீங்க. ஓ சூப்பர். சரி, இந்த சாத்துக்குடி ஜூஸ் செய்யணும்னா என்ன முக்கியமா தேவை சொல்லுங்க. சாத்துக்குடி ஜூஸ் செய்யறதுக்கு ரொம்ப முக்கியமா தேவை வந்து சாத்துக்குடி. ஓ வாவ் சூப்பர். சோ நேர்ல நல்லா கவனிச்சீங்களா, சாத்துக்குடி ஜூஸ்க்கு சாத்துக்குடி ரொம்ப முக்கியம். சரி மேம், நீங்க சொல்லுங்க வேற என்ன தேவை இதுக்கு? இதை தவிர நீங்க பாத்தீங்கன்னா சுகர் தேவை, அது வந்து ஸ்வீட்டுக்காக போடுவோம். இது நீங்க நார்மல் ஒயிட் சுகர் எடுத்துக்கலாம், இல்லாட்டி நீங்க ப்ரௌன் சுகர் எடுத்துக்கலாம், கொஞ்சம் கேரா இருக்கும், பட் நீங்க இதையே யூஸ் பண்ணலாம், அவங்க அவங்களோட சௌகரியத்துக்கு கொடுக்குற மாதிரி. இதை தவிர இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், சல்ஃபூரிக் ஆசிட் இதெல்லாமும் நான் வச்சுருக்கேன். ஓகே, தட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். சரி நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இந்த சாத்துக்குடின்னு சொல்கிறீங்கல்ல, இது எங்கே கிடைக்கும், எப்படி போய் நாம் வாங்கறது? இந்த சாத்துக்குடி ஜூஸ் வந்து பண்ணணும்னா சாத்துக்குடி, அது வந்து நீங்கள் இந்த பழக்கடைகள் அங்கெல்லாம் போய் கேட்கலாம், இல்லை வாசலில் வந்து வண்டியில் கூட கூவிட்டு போவாங்க, அவங்களே மோஸ்ட்லி சொல்லிடுவாங்க சாத்துக்குடி அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு. அப்படி இல்லாட்டியும் நீங்கள் கேட்டீங்கன்னா யார் வேணா உங்களுக்கு வந்து அதை எழுதில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகே சரி, இப்போ சாத்துக்குடி வாங்கியாச்சு, இப்போ நாம் பண்ணலாமா? ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கத்தி இருக்கு, ஸ்பூன்ஸ் இருக்கு, கப் இருக்கு. இட்ஸ் ஸோ பா, எனக்கு இப்போவே சாப்பிட்ணு போல ரொம்ப ஆசையாக இருக்கு. நீங்கள் சொல்லுங்கள் இப்போ இது எப்படி பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்லுங்களேன். இப்போ இந்த சாத்துக்குடிக்கு வந்து முதல்ல நீங்கள் இந்த பழத்தை வந்து கட் பண்ணணும். இதுக்கு வந்து ரெண்டு மெத்தட் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து இந்த சாத்துக்குடி இப்படி பிடிச்சிட்டிங்கன்னா இப்படி கட் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து இப்படி பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஹேண்ட் கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணலாம். ஓ வாவ், ரெண்டு மெத்தட் இருக்கா? ஆடியன்ஸ் எல்லாரும் நல்லா கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் மேம், ப்ளீஸ் நீங்க வந்து அவங்களுக்காக இன்னொரு தடவை இதை பண்ணி காமிக்க முடியும், ஏன்னா அவங்க மிஸ் பண்ணக்கூடாது இல்லையா? ஓகே, இப்போ இந்த சாத்துக்குடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்படி பிடிச்சிக்கிட்டா இப்படி கட் பண்ணுங்க, அப்படி இல்லாட்டி நீங்கள் இப்படி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா இப்படி கட் பண்ணுங்க. இப்போ நீங்க வந்து இது ரெண்டு ஹாஃபாக உங்களுக்கு இந்த சாத்துக்குடி வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் நான் சாத்துக்குடி. ஓகே, இப்போ வந்து நீங்கள் இதை ஜூஸ் பண்ணணும். ஜூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு 3000-4000 ரூபா கொடுத்து மிக்சி வாங்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் கையிலேயேவும் இதை ஜூஸ் செய்யலாம். இப்போ ஜூஸ் செஞ்சீங்கன்னா இந்த கப்பில் இப்படி உங்களுக்கு ஒரு அழகாக ஜூஸ் கிடச்சிடும். ஓ ஓகே, இப்போது அடுத்தது என்ன?
இப்போ நீங்க வந்து இந்த சுகர் சொன்னீங்க இல்லையா, அதை நீங்க வந்து இதுல ஆட் பண்ண கொடுங்க கொடுங்க கொடுங்க. என்னம்மா கொட்டுறீங்க, என்ன அவசரம் உங்களுக்கு? இல்ல சார், நீங்க டைரக்டர் சொல்லியிருக்காரு புடிங்க புடிங்க எல்லாத்தையும் நான் தான் இங்க போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் சாரி ஐ வாஸ் சோ எக்ஸைட்டட். இப்ப பாத்தீங்கன்னா இந்த சுகர் எடுத்து நீங்க இதுல நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் கிளாஸ் ஆஃப் சாத்துக்குடி ஜூஸ் சில்சிலா சர்பத் ரெடி ஆயிடுச்சு. Wow, it looks yummy. சரி இப்ப நீங்க சொல்லுங்க, இதுல வேற ஏதாவது ட்ரெஸ்ஸிங் அந்த மாதிரி ஏதாவது போடலாமா மேல இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கிறதுக்கு? ட்ரெஸ்ஸிங்னா இதுக்கு பொதுவா ஒன்றும் போடுறது இல்லை, பட் நம்ம ட்ரெஸ்ஸிங்ல இருந்து ஏதாவது நீங்க பண்ணலாம். என்ன பண்ணீங்கன்னா இப்படி அவுத்து விட்டு இப்படி ஜூஸ் பண்ணீங்கன்னா ஸோ இதெல்லாம் அப்படி போய் அதுல ஜூஸ்ல விழுந்துடும். அப்படி விழும்போது நீங்க வந்து அப்படியே அதை எடுத்து நீங்க சாப்பிடலாம். ஓ வா, ஓகே. ஸோ இப்போ இதை எடுத்து நான் இங்க குடிக்க போறேன், எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நீங்க வந்து எங்களுக்கு இப்பதான் ஒரு விஷயம் தெரிய வந்தது, நீங்க உங்களோட சீரியலோட டைரக்டரை நீங்க கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீங்க, கரெக்டா? உங்களோட ரொமான்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன், எப்படி நீங்க அவரை கல்யாணம் பண்ணீங்க? ஆக்சுவலா அந்த ஒரு சீன் நடிச்சேன் இல்லையா அந்த டைரக்டர், அப்புறம் நாங்க ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி டயலாகே இல்லாம டைரக்டர் கவுத்துக்கீங்க, தட்ஸ் பியூட்டிஃபுல். நீங்க நீங்க வந்து இப்ப என்ன தெரியுமா பண்ணணும், ஜாக்கிரதையா போகணும். ஏன்னா நீங்க அடுத்தது எங்களோட ஜாடி ஜோடி நிகழ்ச்சிக்கு நீங்க உங்க பேரோட வந்து நீங்க அங்க டான்ஸ் ஆடணும். வி ஆர் ரியலி வி வெரி ஹாப்பி டு ஹாவ் யூ ஹியர். இப்போ நீங்க போகும்போது டக்குன்னு அந்த பக்கமா ஓடி போயிடுங்க, இல்ல அது இதுன்னு எதுக்காவது உங்களை கூப்பிடுவாங்க.